ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஃபர்ஸ்ட் ஜங்ஷனில் வந்து நிறையா ஃபுட் சேலஞ்ச் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்க வீடியோஸ் வந்து ஃபுல் ஜார் சோடா அப்படின்னு சொன்னாங்க. என்னடா ஃபுல் ஜார் சோலா அப்படின்னு, ஃபுல் ஜார் சோடா அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம லட்சுமி காந்தரை கேட்டோம். அவர் வந்து மலையாள மாந்திரிய மாதிரி அதை பற்றி நிறையா டீட்டெயிலாக சொன்னார். ஜி, இப்போ யூடியூப்பில் ட்ரெண்டிங் அப்படின்னா அந்த சோடா மேட்ரு தான் இருக்குது. அதை வந்து பல பேரும் எடுத்து போட்டாங்க. நான் நம்மளை ஏன் போடல அப்படின்னு ஒரு சில பேர் கேட்டாங்க. அதுதான் சரி ஆக்கா பிடிக்கிற மாதிரி கேட்டாங்க, இல்லை எப்படியோ கேட்டாங்க. சரி அதான் அதுதான் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு மொட்டை மாடிக்கு வந்துருது. இப்போ இந்த லெகர் வாங்கும்போது பெட்டி கடைக்காரர் ஏதோ ஒரு பார்த்தாரு நீங்களே, எப்படி அது ஒன்று வாங்கியிருந்தா பார்த்துருக்க மாட்டார். நம்ம 7-8 வாங்கினோன்னா ஒரு மார்க்கமாக தான் பார்த்தாரு. சரி ஜி, இது என்ன ஜி, இது என்ன ப்ராசஸ் இது ஆக்சுவலாக? அதாவது என்ன அப்படின்னா, அந்த சோடா ஊற்றிட்டு, சோடா ஊற்றணும். ஆமாம், சோடா ஃபஸ்ட்டு ஊற்றிடுறோம். ஊற்றினதுக்கு அப்புறம் மட்டி ஒரு சில இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது. இன்க்ரீடியன்ஸ் ஆமாம், லெமனு, ஜிஞ்சரு, சரி, சில்லி இருக்குது. அப்புறம் மட்டி சப்ஜா விதை அப்படின்னு குளிர்ச்சிக்காக யூஸ் பண்ணுற ஒன்று, சால்ட்டு, ஜீரா வாட்ரு எல்லாமே இருக்குது. ஒரு ரெடியாக எடுத்து வச்சுருக்கீங்க? ஆமாம், சரி. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் கடையே போட்டீங்க? ஆமாம், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி தான் அது. போட்ட உடனே எப்படி அது பொங்கி கேஸாக வருது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். குடிக்கணும். சரி, ரைட். இப்போ வந்து இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, வந்து இப்போ நான் வந்து இந்த பெரிய கிளாஸ் இதை எடுத்து நான் குடித்து காட்ட போகிறேன். நம்ம லட்சுமி வந்து இந்த சின்ன கிளாஸில் குடித்து காட்ட போகிறாரு. அப்படி தானே ஜி? கண்டிப்பாக வா, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஜி, இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு இன்சூரன்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா? எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குல்ல, எவ்வளோ ஜி வரும்? வரும், பார்ப்போம். வரும், சேர் ஆகிட்டு பார்ப்போம். ப்ராசஸ் ஆரம்பிங்க. ஆரம்பிச்சிடலாமா? ஆ, இது எடுக்கலாமா, இதை எடுக்கலாமா? இல்லை ஜி, எனக்கு இதை ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க ஜி. சரி, உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜி தெரியல, இதெல்லாம் தெரியுதா ஃபஸ்டில்? நானும் தெரியல. ம், சரி, பண்ணுங்க பண்ணுங்க பண்ணு, எடு எடு, பிரச்சனை கிடையாது ஜி. பழி வாங்கிறாங்க ஜி. ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு இஞ்சி எடுத்துக்கிறோம். ம், கொஞ்சோண்டு போடுங்க, ரொம்ப போட்டிங்கன்னா பிரச்சனையாக போயிடும். பின்னாடியாச்சு அது மாட்டி கொஞ்சம் புதினா, அப்புறம் மட்டி கொஞ்சோண்டு, நான் கொஞ்சம் கஞ்சா கலந்து போடுன்ற மாதிரி, மிளகாய் கொஞ்சம், மிளகாய் பேஸ்ட்டு, ஜீரா வாட்ரு கொஞ்சோண்டு. ஜி நிறைய எடுத்துக்கீங்க ஜி, போதுங்க. பின் விளைவுகள் ரொம்ப பயங்கரமாக இருக்க போகுது. அப்புறம் மட்டி கொஞ்சோண்டு உப்பு, சப்ஜா விதை நிறையா, எதை எலுமிச்சம் போட சொன்னாங்களே, இந்த அதை கடைசியாக போடுவோம். எப்படி போட்டா என்ன, போத்திட்டு படுத்தானே, படுத்துட்டு போத்திட்டானே, வேறு மாதிரி இருக்கு. சப்ஜா விதை கொஞ்சம், சரி கொஞ்சோன்னு போதும், போதும், சரி. அப்புறம் மட்டும் எலுமிச்சம்லாம், சரி. போதும் ஜி, போடுறது முடிவாகி போச்சு. போடுறது இப்போ என்ன ஜி, இது ஓபன் பண்ணிக்கணுமா? ஆமாம், சரி. இது இது ஆக்சுவலாக எனக்கு தானே ஜி? கண்டிப்பாக. இப்படி வைங்க. ஆஹா, ஊத்துங்க ஊத்துங்க, கையில ஊத்துங்க. இங்கே வைங்க, இங்கே. இல்ல இல்ல, ஊத்துங்க, பிரச்சனை கிடையாது. ஏங்க வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே ஊத்துறீங்க? இவர் பல்ல ஜூம் பண்ணு. ஏய், ஊத்துற ஜூம் பண்ணு ஃபஸ்ட்ல. ஜி போதும் ஜி, போதும் ஜி, நான் தண்ணி கலந்து போதும் போதும். ஓட்கால அவ்வளோ சர்க்கு ஓட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பார்த்துங்க, ஊத்தவே இல்லையே ஜி, காரம் ஜி. நீங்கள் தான் அதுக்குள்ளே அதை பிடிக்காது. யோ, என்னையா பண்ண நீ? ஏங்க, நல்லா இருக்குமேங்க, காரமாக இருக்கியா? அம்மா, அப்புறம் ஜில்லி போட்டால் காரமாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் சோடா ஊற்றுங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது என்ன சொல்லுங்க, பொங்கவே இல்லை. நீங்கள் பொங்கல் வரதுக்குள்ளே போகியிலே தான் முடிச்சிட்டீங்களே. அதை தயிர் சாதம் உப்புமாங்க. சரி, இது ஓகே. ராவா அடிச்சே பழக்கப்பட்டுட்டு கொஞ்சம் சோடா வாத்தணும், குடிக்கணும்ல. இப்போ இதில் ஊற்றி பண்ணி பார்ப்போமா? ஓகே, இது இது பண்ணுறது சரிதானா? பொங்கவே இல்லையே. பொங்கவே இல்லைனா நீங்கள் பொங்கிறதுக்குள்ளே எடுத்துட்டீங்க. ஓ, பொங்கிறதுக்குள்ளே தான் நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்களே, வழக்கம் போல் மாட்டி விடுறீங்க மக்கள்கிட்ட. சரி ஜி, அதை ஊற்றி காண்டுங்க ஜி.
இதுலையா? இல்லை இல்லை, நீங்கள் நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் ப்ராசஸை பண்ணுங்கள் அந்த கிளாஸில். இப்போ வந்து லட்சுமிகாந்த் என்ன பண்ண போகிறாருன்னா இதில் ஊற்றி ட்ரை பண்ண போகிறாரு. அப்படி தானே ஜி? கண்டிப்பாக ட்ரை பண்ணிடும். அதே மாதிரி ஜிஞ்சர் நிறையா போடுங்க ஜி, நிறையா போடுங்க ஜி, ஜி நிறையா போடுங்க ஜி. புதினா மிளகா உங்களுக்கு போட்டுக்கிறோம் ஜி, அப்போ தான் ஜி நிறையா வரும். இது ரத்தமா? இது வந்து ஜீரா தண்ணி. இது வந்து எலுமிச்சம்பழம். இது கொஞ்சம் போட்டுருக்கீங்க எல்லாருமே போதுங்க. என்னங்க இல்லை அள்ளி போட்டு விடுறீல, என்ன நடக்கும் புரியலை. ஏ விடுங்க ஜி, இன்சூரன்ஸ் இருக்கு. கொஞ்சம் உப்பு, உப்பு அதிகம் போடக்கூடாது, ரோசம் வந்துடும். கொஞ்சமாக போட்டுங்க, இன்னும் கொஞ்சம் நிறையா போடுங்க ஜி. சப்ஜா குளிர்ச்சிங்க, இது ரொம்ப போடக்கூடாதுங்க. ஓ ஹாட்டாகவே இருக்கணும். ஆமாம், இப்போ இதில் ஊற்ற போகிறாரு தலைவன். கிளாஸ் இது வெடித்தாலும் வெடிக்கும், தள்ளியே நினைக்கணும், உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. மனுஷன் குடிப்பானாத, நீ குடிங்க ஜி. ஐயோ நேராக பயமாக இருக்கு, கிளாஸு வேற பெருசு. ஐயோ நான் ஆளுங்க பொங்கி வருது பாருங்க ஜி, ஊதி டக்குனு ஊதி வச்சு கேஸ்லாம் போகுது ஜி. கேஸ் போகுதா? உயிர் போயிடும் போல இருக்கு, கேஸ் வர்றது யோசிங்க. போதுஞ்சி 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 போதுஞ்சி. இப்போ பொங்கி வருது, கடுமையான காரமா இருக்கு. முடியல, எப்பா என்ன ஜி எப்படி இருக்கு? வீடியோவில் பொய்யா போட்டிருக்காங்க, குடிக்கிற மாதிரி எவனுமே குடிக்கல. ஜிம்முங்க இருக்குது ஜி, பொங்கவே இல்லையே ஜி. பொங்கவே இல்லை, இதுக்கு மேலே எங்கள் பெரிய எப்படிங்க பொங்கும்? தூரம் தூரம் ஒன்று வச்சு பொங்கி தான் வருது. சரி இப்போ இது வந்து விச பறிச்சான்னு நினைக்கிறேன். அப்படி தானே ஜி? விச பறிச்சா இல்லை, உதறலாம் நம்ம நம்மன்னு இருக்கா உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. அப்போ இது கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கு தான் வச்சுருக்காங்க. சரி சார், அதாவது ஃபுல் ஜாரு சோடா பேரே மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க, ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனால் வந்து பெருசாக தெரில, கேரளா சைடு வந்து ஃபேமஸ் ஆகுது, தமிழ்நாடு சைடெலாம் வந்துட வேணாம். என்ன ஜி ரொம்ப கொடுமையாக இருக்குது, கொடுமையாக இருக்குது. லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணலாம், சொல்லுவோமா வேணாமா? அடிப்பாங்களா? இல்லை ஒரு அஞ்சு ரூபா சம்பாதிக்க இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது, நீங்களே பார்த்து. ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் என்ன ஜி. ஆ பாய் பாய்.